அனிதா ஸ்கிரிப்ட்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், அதாவது நோய் வருமுன் காப்பதே சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் நான்கு வகையான ட்ரிங்க்ஸ் பற்றி அறியலாம். சராசரியாக மனிதன் 7 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை தூங்கலாம். 7 மணி நேரத்திற்கு குறைவாகவும் தூங்கக்கூடாது. அதே போல் 9 மணி நேரத்திற்கு அதிகமாகவும் தூங்கக்கூடாது. இதன் மூலம் டிப்ரெஷன் என்கிற மன அழுத்தம், ஹார்ட் டிசீஸ் என்கிற இதய நோய்களை தந்துவிடும். எனவே எளிதான இயற்கையான முறையில் நாம் தூக்கத்தை வரவழைக்க என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், முதலாவதாக பெப்பர்மின்ட் டீயை குடிக்கலாம். பெப்பர்மின்ட் என்கிற மிளகுக்கீரையை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு 2 கப் அளவு தண்ணீரில் 5 நிமிடங்கள் குறைந்த தீயில் கொதிக்க வைத்து பின் வடிகட்டி பருகலாம். இது நல்ல ஜீரணத்தை துரிதப்படுத்தி இரவு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக வார்ம் மில்க் என்கிற இளம் சூடான பாலை எடுத்துக்கொள்ளலாம். பாலில் உள்ள டிரிப்டோஃபேன் ஆனது மெலட்டோனின் லெவலை அதிகப்படுத்தி அதன் மூலம் தூக்கத்தை வரவழைத்துவிடும். அதனால் இரவு படுக்கச் செல்வதற்கு முன் இளம் சூடான பாலை பருகலாம். அடுத்ததாக கோல்டன் மில்க் என்கிற தங்க பாலை குடிக்கலாம். இதில் தங்கம் என்று குறிப்பிடுவது மஞ்சள், அதாவது மஞ்சள் கலந்து கொதிக்க வைத்த இளம் சூடான பாலை குடிப்பது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக ஆல்மண்ட் மில்க் என்கிற பாதாம் பாலை குடிக்கலாம். இதற்கு 1 கப் அளவுள்ள பாதாமை இரவில் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வடிகட்டிவிட்டு 2 கப் அளவுள்ள தண்ணீர் சேர்த்து அரைத்து பின் வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வைத்து கொள்ளலாம். இரவில் படுக்கச் செல்லும் முன் இளம் சூடாக்கி பாதாம் பாலை தேன் கலந்து பருகலாம். அல்லது வாழைப்பழத்துடன் 1 கப் பாதாம் பால் கலந்து அரைத்து பருகலாம். வாழைப்பழம் மன அழுத்தத்தை நீக்கி நிம்மதியான தூக்கத்தை உடனடியாக கொடுத்துவிடும். இதுவரை நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் 4 வகையான ட்ரிங்க்ஸ் பற்றி அறிந்தீர்கள். தூக்கத்தின் போது வரும் வித்தியாசமான அறிகுறிகள் மற்றும் தூக்கம் வர டிப்ஸ் பற்றிய பதிவுகளின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். மேலும் பயன்பெற அந்த பதிவையும் பாருங்கள். இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.